ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரிஞ்சதா? அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது. குறிப்பா சமூக நீதி, குறிப்பா சமூக நீதி. சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா. இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும்போது பொது தொகுதி கட்டோம். பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னதுன்னா நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் இந்த நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியர் அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு, அது கலைஞர் தான் சொன்னாரு, அது கலைஞர் தான் சொன்னாரு. கேட்டுக்க, நத்தி பிழைக்க வேண்டும், பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம், நாங்கள் பொறுத்திருக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல, நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த, சாதி வெறி பிடித்த, இந்த கொடூர நஞ்சு படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. புரட்சி தலைவர் வந்துட்டாயா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா? வடகரை கட்சிகளை, எங்களை போன்ற சிறிய கட்சிகளை எந்த கூட்டணியில் சேர்ப்பது என்பதை பெரிய கட்சிகள் முடிவு செய்கின்றன. நீங்கள் கேட்கலாம், அவனா ஏன் போய் சேரணும்? மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது. என்ன பைட்டு? நத்தி பிழைக்க வேண்டும், பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.